சினிமா பத்திய லேட்டஸ்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90s கிட்ஸ்க்கான ஒரு ட்ரீட்டா கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல தலைவரோட பேட்ட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே பேட்டைய கொண்டாடிட்டு இருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போது, டீசர் பார்க்கும்போது, சாங்ஸ் கேட்கும்போது, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சூப்பர் ஸ்டார் மத்தவங்க எல்லாரும் பேசும்போது இது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை உருவாயிருக்கும்ல, அது எல்லாத்த விட வேற லெவல்ல படம் இருக்குன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? சென்னையில மட்டும் முதல் நாள்ல பேட்டை 1 crore and 12 lakhs கலெக்ட் பண்ணிருக்கு. திருச்சியில மட்டும் ஃபர்ஸ்ட் டே 48 ஷோஸ்ல 28,50,000, திண்டுக்கல் ஏரியால 16,30,000 ரூபாய்க்கு மேலையும், அதே தமிழ்நாட்டில் 22 crore பேட்டை கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரள பாக்ஸ் ஆஃபீஸில் பேட்டை ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனாக 1,45,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கா. யுஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் $7,50,000 தமிழ்நாடு விடவே நார்த்லேயும் ஓவர்சீஸ்லேயும் பேட்டைக்கான ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கான். ஸோ அங்கத்த கலெக்ஷன் இன்னுமே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரே நாள் தான் ஆகுது, எக்ஸ்பெக்டேஷன்லேயே இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிவ்யூஸ் கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது, பேட்டையாக விசுவாசமாக வீக்கெண்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் எது வின் பண்ண போகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வழக்கமாக தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டிஸுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. அப்படி பல செலிப்ரிட்டிஸ் பேட்டை படத்தை பார்த்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்ட்ரஸ் கஸ்தூரி இந்த படத்தை அவங்களோட ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. என்னோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து மக்கள் மன்றம் உறுப்பினர்கள், நானுமே சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ஆக்டிங்க்கு மிகப்பெரிய ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சிவராத்திரி மாதிரி இருந்து காலையில 4 மணிக்கு போய் பார்த்தோம். அதில் சீனில் ரஜினி வர டைமெல்லாம் அங்கே வந்து ஒரு பிரளயம் உருவாகுது. சாங்ஸ் ஒன்றொன்றும் ஏற்கனவே வைரல் ஹிட், ஸோ ஆப்வியஸ்லி தேர் ஆல் வெரி குட். ஒவ்வொரு சாங்கும் நல்லாயிருக்கு, பர்ஃபெக்ட் பொசிஷனிங்கில் இருக்குது, அதெல்லாம் நல்லா படம் நல்லாயிருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சார்மிங்காக, வெரி ஸ்டைலிஷ், வெரி மாஸ். 20 இயர்ஸ் முன்னாடி ரஜினியை பார்க்குற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ ஒரு ரஜினி ரசிகனாக படத்தை எடுத்திருக்காங்க, பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், படத்தில் ரஜினியுடைய அரசியலையும் பேசியிருக்காரு கார்த்திக் சுப்பராஜ். நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து அங்கே தேட்டரில் நல்லா புரியுது. அது ரஜினிக்கு புரியுதா இல்லையா தெரியல, ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் நல்லா புரியுது. அதில் பிக்கெஸ்ட்டு எனக்கு பிடிச்சது வந்து 20 வருஷம் வெயிட் பண்ணதே ரொம்ப லேட், இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தா எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு டைலாக் இருக்கு. போற பத்தி ஒரு டைலாக் இருக்கு, சுடணும்னா சுட்டுணும், சும்மா பேசிட்டே இருக்கக்கூடாது, செஞ்சிடணும் அப்படின்றாரு. நிறைய எல்லாமே அவர் பேசுறது, நமக்கு ஒரு அவர் பேசுறத தாண்டி தியேட்டர்ல ஒரு ரியாக்ஷன் வருது. பட் பாருங்க, அதெல்லாம் வந்து பெருசா பேசுவாங்க. கபாலி வந்து ஒரு பக்கா டான் படம், காலாங்கிறது அது ஒரு ரஞ்சித் படம். 2.0ல வந்து ரோபோவும் சங்கரும் அது ஒரு கிராண்டா இருக்கும், இது அப்படிலாம் இல்லை, அவுட் அண்ட் அவுட் ரஜினி. ரஜினிக்கு அடுத்து கேமராமேன் திரு, அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் அனிருத், இந்த மூணு பேரும் விளையாடி இருக்காங்க. இந்த மூணு பேரை வச்சு பக்கா மாஸ் கேம் பிளான் பண்ணியிருக்கிறது மாஸ்டர் மைண்ட் வந்து டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ். நான் வந்து என்னுடைய பையன் கார்த்திக் சுப்பராஜ் சொல்கிறத காட்டலாம், கார்த்திக் சுப்பராஜோட அப்பா அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியுது. அதில் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என் பையன் படம் கண்டிப்பாக எனக்கு வேணும்ட்டேன். நான் வந்து லக்னோ கிளம்பி வாங்கினேன், லக்னோ போக ஸ்கூட்டர் ஓட தெரியுமாண்ணா, ஓட தெரியும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல நான். அது ஃபஸ்ட்டு அவரை தோலை பிடிச்சி பின்னாடி காலை போடும்போதுலாம் வேற லெவல் அதெல்லாம்.